உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஹலோ கலெக்டர் மேடம், உங்களை பார்க்கதான் நின்னுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பார்க்காம போயிட்டே இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது மேடம், வெளியூர்ல இருந்து வந்து உங்க திறமையை காட்டி ஃபேமஸ் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் மேடம், கை கொடுங்க. என்ன என்ன டீஸ் பண்றதுக்கு வந்திருக்கியா? ஐயோ, உங்களை போய் அப்படி எல்லாம் பண்ணுவானா மேடம்? உங்களை மனசார வாழ்த்துற மேடம். உன் வாழ்த்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போய் தொலை. என்ன சக்தி இப்படி எல்லாம் பேசுற? இந்த ஊரு பிள்ளைங்க கிட்ட மட்டும் அன்பா பண்பா பாசமா பேசுற, என்ன பார்த்தா மட்டும் அப்படியே கோவத்துல கொந்தளிக்கிறியே. அதுவும் இந்த முட்டக்கண்ணு இருக்குல்ல, முட்டக்கண்ணு கோவத்துல அப்படியே வெளியே தெரிக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் லிமிட், இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது, பாத்துக்கோ. அண்ணே அன்னைக்கு கோவம் வந்துச்சு, வான அப்படியே ஓடி போயிடலாம். ஆமாண்ணே, இதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு கேரண்டி இல்லண்ணே. நீங்க எதுக்குடா பயப்படுறீங்க? கலெக்டர் அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கடா. வெளியில என்னதான் கோவப்படுற மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள அவங்க சொக்க தங்கம்டா. உன் மனசுல இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டா? இந்த ஊருக்கு இவன் வருவான்னு நினைச்சு கூட பாக்கல, ஆனா வந்து தொலைச்சிட்டான். இனிமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் இல்லையா சக்தி? இல்ல, என் மனசுல உன்னை பத்தி ஒரு துளி கூட நினைச்சு பாக்கல. ஏய், பொய் தான சொல்ற. நான் இங்க வருவேன் தெரிஞ்சதுன்னு வையி, நீங்க வந்திருக்கவே மாட்டேன். யாரா நீ? யார் நீ? நீ வந்தா நான் ஏன் வராம இருக்கணும்? எவன் வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா வந்திருப்பேன். அண்ணே, இதுக்கு மேல நான் அவமானப்பட்டுருவோனே. வாணே, நல்லா கேளு அண்ணே. படிக்கிற பசங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இரு பேச்சோட நிப்பாட்டேன். இல்ல என்ன, இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பெருசா சீன் போட்டுக்கிட்டே இருக்க. ஏய், கலெக்டர் ஆக போற பொண்ணுன்னு நானும் பாத்துட்டு பொறுமையா இருக்கேன், இல்லன்னு வெச்சுக்கோ. ஏன் இல்லனா என்ன 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 பண்ணுவ? இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆட்டம்லாம், சீக்கிரமே நான் கலெக்டர் ஆயிடுவேன். டேய், அப்புறம் பாரு உனக்கு என்ன பண்றேன்னு. என்ன பண்ணுவ? ஏய், என்ன பண்ணுவ? கலெக்டர் வந்து நின்னு என்ன என்ன சுட்டு தள்ளிடுவியா? ஆமாடா. ஐயோ, துப்பாக்கி வச்சு அன்னி குண்டை பண்ண மாட்டாரா? அவ ஏதோ சும்மா பயங்காடிட்டு போறா. போதை பழக்கத்தை கைவிடுவோம், போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம், போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம். குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. வருங்கால கலெக்டர் மேடம், கடந்த ரெண்டு நாளா உங்க ஊர்லயே தங்கி இருந்து உங்க ஊர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
மட்டும் இல்ல, இந்த ஊரை புடிச்சிருந்த கெட்ட பழக்கமான குடிப்பழக்கத்தை இன்னைக்கு இந்த ஊரை விட்டே விரட்டி விட்டுருக்காங்க. இனிமே இந்த மலையோர் போதை இல்லா புது ஊரா இருக்கும். இத செஞ்சு காட்டிய வருங்கால கலெக்டர் மேடத்துக்கு கைத்தட்டி வாழ்த்து சொல்லாமா? இந்த மாலை எனக்கு வேண்டாம். நான் இங்க ஒரு விஐபி வர சொல்றேன், அவருக்கு உங்க கையாலேயே இந்த மாலையை போட்டு விடுங்க. உஷாவோட அப்பா முழு நேர குடி நோயாளியா இருந்தாரு, இப்ப அவர் தெரிஞ்சிட்டாரு. இந்த ரெண்டு நாள்ல இவர் குடிய பத்தி நினைச்சு கூட பாக்கல. நீங்களும் இவரை மாதிரி குடிப்பழக்கத்தை எந்த காலத்திலும் தொடாம இருக்கணும். இவருடைய மன உறுதிய உங்க எல்லார் முன்னாடியும் மாலையை போட்டு பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனந்த், மாலையை அவருக்கு போடு. எனக்கு எதுக்கு? உங்க ஊருக்கு வந்தது, உங்களோட பழகினது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்திருக்க. இதே மாதிரி நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊருக்கு நான் வருவேன். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நல்ல வழியை காட்டுவேன். இப்போ நான் இங்க இருந்து கிளம்புறேன். மேடம், ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், இப்போ வந்துடும் மேடம். கார்ல அதுக்கு நான் நம்ம வண்டியில கூட்டிட்டு போய்க்கிறேன். தேவன், நான் எப்படி வந்தனும் அப்படியே போய்க்கிறேன். மேடம், கார் வந்துருச்சு. சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிங்க மேடம், போயிட்டு வாங்க. சரிங்க, அப்ப நாங்களும் கிளம்புறோம். வரோம் வரோம் வரோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.